உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். டாடி ஹே விக்ரம், வா 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 வா. ஹே அம்மா, விக்ரம் நீ எப்படி இங்க தனியா வந்த? மம்மி அதை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்களா? இது என்ன பெரிய ஃபாரஸ்டா, எப்படி வந்தன்னு கேக்குறீங்க? நானே தான் டாடி வந்தேன். என்ன இன்னைக்கு என் கூட தூங்க சொல்லி உங்க மம்மி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? ரொம்ப ஆசைப்படாதீங்க டாடி, மம்மி இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்காங்க. இப்பதான் உங்களை திட்டின மாதிரியே என்னையும் திட்டிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு போனாங்க. நான் அந்த கேப்ல தான் உங்களை பார்த்துட்டு வரலன்னு ஓடி வந்துட்டேன் டாடி. புரியல விக்ரம், நீ என்ன பண்ண? அது உங்க கூட ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு. நீங்களும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல டாடி. அதான் நானும் தானியாவும் சேர்ந்து பிளான் பண்ணி கார்ல இருந்து ஏற புடிங்க விட்டோம். பாவி, ஏய் நீதான் அப்படி பண்ணியா? ஆமா டாடி, நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம தான் அதுக்காக ஏதாவது செய்யணும். எதுவும் செய்யலனா எப்படி நடக்கும் சொல்லுங்க. டேய் நீ யாரா இப்பலாம் பேசுற? அம்மா இந்த மாதிரி பேசுறது உனக்கு யாரா சொல்லி கொடுக்குறா? யாரும் இல்ல டாடி, நானே தான் யோசிச்சேன். டேய் விக்ரம், இது மட்டும் மம்மிக்கு தெரிஞ்சிச்சுன்னு பையே, என்னமோ நான் தான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தரேன்னு அதுக்கும் என்ன திட்டுவாங்கடா. அதான் டாடி, நாங்க செஞ்ச தப்புக்கு நீங்க திட்டு வாங்கறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் சாரி சொல்ல வந்தேன். சாரி டாடி. பரவாயில்ல கண்ணா, I can understand. சரியா? நீங்களும் மம்மியும் எப்போ டாடி ஃப்ரெண்ட் ஆவீங்க? எப்போ டாடி நம்ம பழைய மாதிரி ஒன்னா ஜாலியா இருப்போம்? தெரியலடா, பாப்போம், சீக்கிரமே சரியாகும் நம்புவோம். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஃபைட்டுன்னு எனக்கு தெரியல டாடி, ஆனா அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன். சீக்கிரமே நீங்க நான் மம்மி எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருக்கணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. விக்ரம் என்ன யோசிச்சுட்டே இருக்க? அது மம்மி உங்களை திட்டினாங்கல்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் டாடி. ஏய் அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க எடுத்துக்காத. உன் மம்மி கிட்ட திட்டு வாங்குறதுல இந்த டாடி டாக்டர் பட்டமே வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆண்டவன் எதுக்கு நமக்கு ரெண்டு காது கொடுத்துருக்கான் சொல்லு. எதுக்கு டாடி? அது ஒண்ணும் இல்ல, ஒரு காதுல திட்டு வாங்கி அப்படியே இன்னொரு காது வழியே வெளியே விட வேண்டியதுதான். ஓகே டாடி, டைம் ஆயிடுச்சு, மம்மி வர வந்துருவாங்க, நான் அப்புறமா வரேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்டா? சஸ்பென்ஸ், நான் அதை அப்புறமா சொல்றேன் டாடி. ஏய் விக்ரம், ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இல்ல மம்மி, இனிமே தான் பண்ணனும். முதல்ல அதை முடிக்க வேண்டியதானே. எப்ப நீ ஹோம்வொர்க் முடிச்சு எப்ப தூங்குறது? முதல்ல நீ ஹோம்வொர்க் முடிடா, முடி. ஹோம்வொர்க் காட்டுறா. மித்ராமா, டாடி நான் டாக்டர் ஆவேன்னு சொன்னாரு. மித்ராமா கரெக்டா தான் சொல்லிருக்காரு, ஆனா அவரு ரொம்ப லேட்டா சொல்லிருக்காரு.
நீ டாக்டர் ஆவன்னு இதுக்கு முன்னாடியில இருந்தே நான் உனக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் மித்ரம்மா. அம்மா என்னது கையில? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மித்ரம்மா. இதுல சைன் பண்ணும்போது தான் டாடி நான் டாக்டர் ஆவன்னு சொன்னாங்க. இது உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்தேன். அப்படியா, காட்டு. வெரி குட் தானியா, ஏ கிரேட் வாங்கிருக்க. நீ இப்படியே இதே மாதிரி நல்லா படிக்கணும். அப்பதான் டாடி சொன்ன மாதிரி நீ டாக்டர் ஆக முடியும். சரியா? டேய் விக்ரம், நான் டாக்டர் ஆக போறேன், நீ என்னடா ஆக போற? நான் கார் டிரைவரா ஆக போறேன். இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு, என்ன சொன்ன? சொல்லுடா சொல்லுடா. டேய் டிரைவர்லாம் ஒரு படிப்பாடா? அதெல்லாம் யார் வேணா பண்ணலாம்டா. நீ டாக்டர், கலெக்டர், டீச்சர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் என் டாடி மாதிரி கார் டிரைவரா தான் ஆவேன். டேய் கேக்குறோம்ல, சொல்லுடா, நீ படிச்சு என்ன பண்ண போற? நான் கலெக்டர் ஆக போறேன் மம்மி. அப்புறம் எதுக்கு கார் டிரைவர் ஆவேன்னு சொன்ன? ஐயோ மம்மி, நான் கலெக்டர்ன்னா சொல்ல வந்தேன், தங்கு ஸ்லிப் ஆகி டிரைவர்னு சொல்லிட்டேன். விக்ரம், வர வர உன் போக்கே சரியில்லை. எங்க உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு? என்னடா கேக்குறதுக்கு பதிலே சொல்லாம இருக்க? எங்க உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? இன்னும் கொடுக்கல மம்மி. தானியாக்கு கொடுத்திருக்காங்க. என்ன மம்மி பேசுற? தானியா வேற கிளாஸ், நான் வேற கிளாஸ், எனக்கு இனிமே தான் கொடுப்பாங்க மம்மி. இதுக்கெல்லாம் நீ நல்லா பதில் கத்துருக்கடா. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு மட்டும் வரட்டும், கிரேடு மட்டும் குறைஞ்சிச்சு, தொடைய புடிச்சு நல்லா கிள்ளி விட்டுருவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.